ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம், ஆண்களுக்கு சரி பெண்களுக்கும் சரி காம உணர்வு அப்படிங்கிறது, அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே 100% இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட பெண்களுக்கு வந்து அந்த 100% விட அதிகமாகத்தான் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்க வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆண்கள் வந்து உடனடியாக வெளியில் காட்டிடுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த பெண்ணோட உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு ஆணுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்து நன்றாக இருக்கணும். அந்த வயது 45 வயது 50 வயது வரைக்கும் அந்த உணர்ச்சி ஃபீலிங்ஸ் வந்து நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக நம்ம உடம்பில். அப்போ தான் நம்ம வந்து அந்த காம இச்சையை வந்து அவங்களுக்கு அடக்க முடியும், நம்மளாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆண்களுக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நமக்கு தேவையான அந்த உணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே நம்மளால் அதை சரி பண்ண முடியும். நம்ம சரியாக உணவு எடுக்கலை அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டுமே பார்க்க போகிறோம். இந்த எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகம் சாப்பிட்டா அந்த உணர்ச்சி வந்து வராது அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த உணர்ச்சியை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முத இது அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இது எதனால் வருதுன்னா, அந்த இரத்த ஓட்டம் நம்ம உடம்பில் வந்து ஆண்களுக்கும் சரி அந்த இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும், நல்லா சிறப்பாக சரியான வேகத்தில் வந்து இருக்கணும். அதாவது ஒரு இளமை 18 வயசில் 17 வயசில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வந்து நாளானால் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி போனால் தான் அந்த உணர்ச்சி வந்து நமக்கு நன்றாக இருக்கும். ஸோ இதற்காகவே நம்ம வந்து நல்ல சிறந்த உணவுகளை, ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும், நம்ம உடம்புக்கு ரத்தத்தில் வந்து கொழுப்பு சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கு நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை ரெகுலராக எடுக்கணும். தினசரி ஒரு 5 பாதாம் பருப்போ இல்லை பிஸ்தா பருப்பு, ஒரு 4 பருப்பு வந்து நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா வால்நட்டு சாப்பிட்லாம், முந்திரி பருப்பு அதிகம் வேண்டியதில்லை, நிதானமாக வச்சுக்கோங்க. வால்நட் எடுத்துக்கோங்க, பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதற்கப்புறமா பேரிச்சம்பழம் வந்து சாதாரண பேரிச்சம்பழமே வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு ஃபாரின்லேருந்து துபாயிலேருந்து கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் கொடுங்க, அந்த மஸ்கட்லேருந்து அந்த பேரிச்சம்பழம் கொடுங்க. இந்த மாதிரி விலை அதிகமான பேரிச்சம்பழம் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை, விலை குறைவான பேரிச்சம்பழம் விதையோடு இருக்கும் கொட்டையோடு, அந்த மாதிரி பேரிச்சம்பழம் சாதாரண பேரிச்சம்பழம் வாங்கி அந்த கொட்டையை வெளியே எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 3-4 பேரிச்சம்பழம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். நார்மலாக கிடைக்கக்கூடிய கடலைப்பருப்பு, நம்ம நாட்டில் விளையக்கூடிய நம்ம ஊரில் விளையக்கூடிய கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 50 கிராம் இல்லைன்னா ஒரு 10 ரூபாய்க்கு பாக்கெட் விற்பாங்க கடையில், 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு பாக்கெட், ஒரு பருப்பு பாக்கெட் வாங்கி சாப்பிடலாம். நல்ல கொழுப்பு உங்களுக்கு கிடைக்கும். பழங்கள் வந்து எல்லா பழக்கடைகள்லையும் கிடைக்கும். வாழைப்பழம், அதில் வந்து செவ்வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும், நல்ல சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. வாழைப்பழத்தில் பொதுவாகவே எல்லா சத்துக்களுக்கு விட்டமின்ஸ் மினரல் நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த செவ்வாழைப்பழத்தில் இந்த காம உணர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்து வந்து அதிகமாகவே இருக்குது, அதை வந்து சாப்பிடலாம். அப்புறமா திண்டுக்கல் சைடு அதிகமாக விளையக்கூடிய பன்னீர் திராட்சை, கருப்பு கலராக இருக்கும் பார்த்தீங்களா, உருண்டையாக இருக்கும், இல்லைன்னா லே சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும், விதையோடு இருக்கும், சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அந்த இனிப்பு சுவையோடு இருக்கும். அந்த திராட்சை பழத்தை தான் சாப்பிடணும். விதை இல்லாத திராட்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது, அதனால் விதையோடு இருக்கக்கூடிய அந்த திராட்சை பழத்தை வாங்கி அப்படியே மென்று மழுகணும், கழுவிடுங்க நல்லா தண்ணியில், அந்த மேலே இருக்க தோலெல்லாம் அதில் இருக்க தூசி இல்லைன்னா ஏதாவது மருந்து அடிச்சிருப்பாங்க செடியில், ஸோ இதெல்லாம் மத போயிடணுங்கிறதுக்காக நீங்கள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த திராட்சை பழத்தை தோலோட விதையோடு மென்று மழுகணும், ஏன்னா அதுலேருந்து ஒரு சில தோற்பு தன்மை இருக்கும், அதனால் அதை வந்து சாப்பிடணும். இந்த திராட்சை பழத்தோட விதையை வந்து அதிகமாக வந்து விற்பனை பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நல்ல ஒரு பழம், சாப்பிடுங்க. நன்றி நண்பர்களே.